friends, welcome to Gayathri Bharani channel. இன்னைக்கு நம்ம phonics அப்படிங்கற டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். phonics அப்படினா என்ன? phonics ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன? phonics ஓட அட்வான்டேஜ் அப்படிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். phonics ஓட இன்ட்ரோ வீடியோ அப்படி நம்ம சொல்லலாம். இத தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் பாத்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா phonics வந்து குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி தரலாம் அப்படி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் phonics அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா alphabetோட sounds. इंग्लिश लैंग्वेज 26 अल्फाबेट्स 26 अल्फाबेटோட नेम्स நம்ம குழந்தைகளுக்கு எப்போ சொல்லி தரோ ABCD அப்படினு அல்பாபெட்டோட சவுண்ட் தான் பாத்தீங்கன்னா phonics. அல்பாபெட்டோட சவுண்ட் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களால ஈஸியா வந்து ஒரு வேர்ட வந்து அவங்களே வந்து எழுத்து கூட்டி படிக்க முடியும். இப்போ தமிழ்ல பார்த்தோம்னா ஆ ஐ ஈ குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா இப்போ அம்மா அப்படினா ஒரு ஒரு லெட்டரும் வந்து அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை எழுத்து கூட்டி படிக்கும்போது அம்மான்ட்டு அந்த வேர்ட் வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து sun அப்படினு நம்ம எடுத்துக்கறோம்னா ஒரு வேர்ட் எடுத்துக்கறோம்னா s க்கு பதில is, அப்புறம் u க்கு பதில a, எண்ணுக்கு பதில இன் அப்படினு அந்த ஆல்பாபெட்டோட நேமுக்கு பதில சவுண்ட்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஒரு லெட்டரோட சவுண்டே அவங்க வந்து ஒன்னு சேர்த்து அவங்க வந்து ஒரு வேர்டா வந்து படிப்பாங்க. குழந்தைங்க வந்து ஒரு 4 டு 5 இயர்ஸ் ஏஜ்லயே வந்து ஈஸியா வந்து அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் எழுத்து கூட்டி படிப்பாங்க. ஒரு புக்கே வந்து படிக்கிற அளவுக்கு, அதுவும் கரெக்டா படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் வந்து குழந்தைகளுக்கு phonics கத்து கொடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத விட குழந்தையிலேயே நம்ம கத்து கொடுத்தோம்னா அவங்க ஈஸியா கேட்ச் பண்ணிப்பாங்க. அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்க வந்து எழுத்து கூட்டி அவங்களே படிக்கும்போது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளால படிக்க முடியும் அப்படினு சொல்லிட்டு புக் படிக்கிறதுக்குலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் அதிகமாகும். இன்ட்ரஸ்டா வந்து அவங்க புக் படிப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அகாடமிக் சைடுலயும் பாத்தீங்கன்னா நல்லா ரீட் பண்ணும்போது, புக்ஸ் எல்லாம் இன்ட்ரஸ்டா ரீட் பண்ணும்போது அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அவங்க நிறைய ஷைன் ஆவாங்க. அப்புறம் எல்லாத்தோடையும் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மேல இருக்கிற நம்மளோட பயம் வந்து குழந்தைங்களுக்கு இருக்காது. நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜே வந்து ஒரு பெரிய ஒரு லாங்குவேஜ். அது படிக்கிறதும் சரி எழுதுறதும் சரி ஸ்பெல்லிங்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் குழந்தையிலேயே சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு 4 to 5 இயர்ஸ் ஏஜ்லேயே அவங்க புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்னாவே அது ஒரு லாங்குவேஜ் தானே அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. குழந்தைங்களுக்கு இந்த ஆல்பாபெட்ஸோட சவுண்ட்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 26 ஆல்பாபெட்ஸோட சவுண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இது சொல்லிக் கொடுத்துட்டு அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக எல்லா லெட்டர் சவுண்டும் வந்து அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். பிளெண்டிங்னா ஒரு வேர்டு வந்து அவங்க சவுண்ட்ஸை வச்சு அவங்க வந்து சேர்த்து படிக்கிறது தான் பிளெண்டிங். அந்த சவுண்ட்ஸை வந்து ஒன்று சேர்த்துறது தான் பிளெண்டிங். இப்போ வந்து கிருத்திக்கு பார்த்தீங்கன்னா லெட்டர் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். 2.5 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஏபிசிடிலாம் நான் சொல்லித்தரவே இல்லை. அந்த லெட்டர் சவுண்டு தான் வந்து நான் வீடியோவில் காமிச்சு சொல்லி கொடுத்தேன். அது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிடியும் இந்த லெட்டர் சவுண்டும் நம்ம ரெண்டும் ஒட்டுக்காக கற்றுக் கொடுத்தா அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு போனால் ஏபிசிடி தான் சொல்லி தருவாங்க. அப்போ அவங்க அதை கற்றுக்கிட்டோம். நம்ம வந்து சவுண்ட்ஸை சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் வேர்டு வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணி அவன் படிக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு சவுண்ட்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். 2.5 வயசுலேயே வந்து அந்த வீடியோ மாதிரி ஒன்று இருக்கும், அதை நான் டெய்லியும் போட்டு காமிக்கும்போது அவனே வந்து கொஞ்ச நாள் போக போக அந்த லெட்டர் பார்த்தோன்னே அதோட சவுண்டு தான் அதை வந்து அவன் சொல்ல ஆரம்பித்தான். அதே மாதிரி 26 லெட்டர்ஸோட சவுண்ட்ஸுமே அவன் வந்து இப்போவுமே கரெக்டாக சொல்லுவான். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம்
அப்புறம் வேற ஒரு ரைம்ஸ் மூலமா இந்த வேற ஏதாவது சாங்ஸ் மூலமா அவன் கேட்கும்போது ஏபிசிடி பாட்டு அது அவனே தான் கத்துக்கிட்டான். நான் வந்து அவனுக்கு லெட்டர்ஸோட நேம்ஸ் வந்து நான் ஏபிசிடி வந்து அவனுக்கு சொல்லித்தரவே இல்லை, அந்த சவுண்ட்ஸ் இந்த ரைம்ஸ் எல்லாம் வச்சு அவனே கத்துக்கிட்டது தான் அந்த ஏபிசிடி. லெட்டர் சவுண்ட்ஸ் வந்து அவன் ஃபுல்லா கத்துக்கிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளெண்டிங். பிளெண்டிங் ஸ்டேஜில் அவன் இருக்கான். அந்த பிளெண்டிங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸோட சவுண்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. ஒரு ஒரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு ஒரு சவுண்டு இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஒரு 1 மினிட் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஆல்ஃபபெட்டுக்கு இந்த சவுண்டு வரும் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்து டெய்லியும் குழந்தைங்களுக்கு ஒரு 2 times or 3 times வந்து நீங்கள் டெய்லி போட்டு காமிங்க. மார்னிங் ஈவினிங் அப்படின்ட்டு 2 times வச்சு டெய்லியும் போட்டு காமிங்க. 1 month போக போக பார்த்தீங்கன்னா 1 month கழிச்சு அந்த நீங்கள் ஆல்ஃபபெட்டை காமிக்கும் போதே அவங்க வந்து அந்த லெட்டரோட சவுண்டு வந்து அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் நான் காமிச்ச வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டரும் ரெண்டும் சேர்ந்து வரும். ரெண்டுக்கும் சேர்த்து சவுண்டு அட் அ டைமில் சொல்லித்தர மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தனால அவனுக்கு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்னு அவனுக்கு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லாமல் அவனுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஏ தான் ரெண்டுமே பி தான் அப்படின்ட்டு ஈஸியாக வந்து அவன் கற்றுக்கிட்டான். அது ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸில் ஏபிசிடி காமிக்கிறதா இருந்தாலும் ஒரே ஃப்ளாஷ் கார்டில் கேபிட்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டரும் ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி காமிங்க. அது அவங்களுக்கு ஈஸியாக வந்து ரெண்டுமே ஏ தான் அப்படின்ட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. இந்த ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பிளெண்டிங் ஸ்டேஜுக்கு போகலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிருத்திக்கு நீங்கள் எப்படி சொல்லித்தரீங்கிறத வந்து வீடியோவாக எடுத்து காமிங்க, எங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. கிருத்திக்கு பிளெண்டிங் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் டெய்லி உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த ஃபோனிக்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 to 4 years நம்ம சொல்லலாம். ஃபோனிக்ஸ்லேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, நம்ம பார்ப்போம். இன்னொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.